ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு டேக்கோ ரெசிபி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப ஈஸியானது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஹெல்த்தியானது. ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி சிக்கன் டேக்கோ பண்ண போகிறேன். சிக்கன் பார்த்திங்கன்னா சிக்கன் போன்லெஸ் சிக்கன் எடுத்துகிட்டு நான் சும்மா சாதாரண மசாலா தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த உங்களுக்கு ஈஸியான மசாலா ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் பேன் ஃப்ரை எடுத்துடலாம். நான் இதில் பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சால்ட்டு, க்யூமைன் பவுடர், அப்புறம் சில்லி பவுடர், ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேன் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள்கிட்ட எது சிம்பிளான மசாலாவோ ரெசிபி இருந்தால் நீங்கள் போட்டுட்டு பேனில் போட்டு எடுத்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருங்க. பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து லெட்டர்ஸ் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேக்கோ ஷெல் இது. ஸோ டேக்கோ ஷெல்ல இது வந்து ஹாட் ஷெல், ஹார்டாக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இது ஹார்ட் ஷெல் இது. ஸோ அதே மாதிரி சாஃப்ட் ஷெல்லும் இருக்குது. சாஃப்ட் ஷெல் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாதிரி இருக்கும், அதில் சின்னதாக இருக்கும், சின்னதாக அது வந்து கார்னில் பண்ணியிருப்பாங்க. ஸோ சப்போஸ் இது ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் வந்து சாதா நம்ம வீட்டிலோரே சப்பாத்தி பண்ணி சின்னதாக பண்ணி சின்ன ரோலாக பண்ணி அதில் நீங்கள் இது ஸ்டஃப் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து எடுத்துக்கோங்க, கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சாஸ் வந்து ஹாட் சாஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன சாஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். பெப்பர் சால்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பிக்கிள்டு குக்கும்பர் இது பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ஆனியன் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து அப்புறம் கொரியாண்டர் லீஃப் வந்து பொடிசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் லெமன் எடுத்திருக்கேன். இதுதான் உங்களுக்கு வந்து தேவையானது அளவு தான். இப்போ வந்து அடுத்து இது பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கொஞ்சம் வந்து டேக்கோ ஷெல் வந்து நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பேக்கும் பண்ணலாம், மைக்ரோவேவிலும் வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி வாங்கினீங்களா அதிலே கொடுத்துருப்பாங்க எப்படி இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு. பார்த்திங்கன்னா உள்ளே வந்து டேக்கோ ஷீட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். உள்ளே கவர் நம்ம இது பேக்கை பிரிச்சுன்னு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த வந்து பிளாஸ்டிக் ராப்பை நம்ம எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து பேக்கிங் ஷீட்டில் வந்து நான் அலுமினியம் ஃபாயில் போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து நான் இதை ரிமூவ் பண்ணி கவரை ரிமூவ் பண்ணினேன் இப்போ இருக்குது. ஸோ இந்த இது இருக்கட்டும்ங்க. இந்த பிளாஸ்டிக் இது வந்து இப்போ ஃபஸ்ட் ஒன்றில் வச்சுட்டு மற்றெல்லாம் இப்படி கொஞ்சம் பிரித்து வச்சிடலாம். சப்போஸ் இது எடுத்துகிட்டு தனித்தனியாக வச்சோம்னா அப்புறம் இந்த கேப் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளால் வந்து எதுவுமே ஸ்டஃப் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் இப்படி பிரித்து வச்சிடலாம். ஸோ பிரித்து வச்சுட்டு அவங்க சொன்ன டைம் பிரகாரம் நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். இல்லாட்டி வந்து லைட் ப்ரௌன் கலர் மேலே ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து அவனில் பார்த்திங்கன்னா அவன் டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ ப்ரீ ஹீட் ஆகிட்ருக்கு. ஹீட் ஆகிற பிறகும் நம்ம வந்து உள்ளே வச்சிட வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து டேக்கோஸை வந்து இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டேன் நான். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ பேக் பண்ணி எடுத்துடலாம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும். பார்த்தீங்கன்னா இது பேக் பண்ணி எடுத்துட்டோம். உங்களுக்கு தெரியும் லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு. ஸோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வெளியே எடுத்திங்கன்னா வந்து இப்படி இருக்கும். ஸோ இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணி நம்ம வந்து கொடுத்துடலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் லைம் போட்டிருக்கு. இந்த லைம் ஃப்ளேவர் தான். ஸோ வந்து நான் மோஸ்ட்லி வந்து இது கூட மேலே வந்து நான் வந்து லெமன் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ண நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. இப்போ வந்து நான் எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். ஸோ நான் இது வந்து இப்படி வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து சிக்கன் பீசஸ் வந்து போட போகிறேன். ஸோ இதில் வந்து ப்ரோட்டீன் சிக்கன் அதெல்லாம் போடனால இதில் நல்லா வந்து நல்ல உடம்புக்கு நல்லதும் கூட. ஸோ இதில் நீங்கள் ஃபிஷ்ஷு மட்டன் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதாக இருந்தாலும் போன்லெஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டொமேட்டோஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சாலட் ஆட் பண்ணுறேன். நல்லா உள்ளே புஷ் பண்ணி விட்டுருங்க. ஸோ வந்து இந்த ஹெல்த்தியும் கூட இது. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப வந்து இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா இது வந்து டேக்கோ ஷெல் வந்து நல்லா கிரன்ச்சியாக இருக்கிறதுனால. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஆனியன் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்கிள் ஆட் பண்ணுறேன். பிக்கிள்டு குக்கும்பர். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து இது சால்ட் லைட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கோங்க மேலவே. அதுக்கப்புறம் சாஸ் ஹாட் சாஸ் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது மேலே வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம், கொரியண்டர் லீஃப்.
போட்டுட்டு இது மேலே நம்ம வந்து சீஸ் கொஞ்சம் போட்டுடலாம். லைட்டாக ஒரு டேஸ்ட்டுக்கு லைட்டாக போட்டால் போதும். அழகாங்க டேக்கோ வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ தட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். ஸோ நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக நம்ம இது வந்து டின்னருக்கு வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்க, உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.